வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல் சுஜா டெய்லி டைம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் க்ராசரி ஷாப்பிங் நானும் அவரும் சேர்ந்து போய் பக்கத்தில் ஒரு பழமுதிரில் போய் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு வந்து காமிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கம்மியாக தான் வாங்க போகிறோம், பிகாஸ் பொங்கலுக்கு வந்து ஊருக்கு போகலான்னு பிளானு. அதனால் வந்து தேவையான இந்த ஒரு 14 நாளுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறோம். அண்ட் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேக் டு பேக் நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் ஷாப்பிங் ஹால் வீடியோ எடுத்தேன். ஷாப்பிங் ஹால் வீடியோன்னு வரும்போதே நம்ம ஒன்று ஒன்று மாற்றி 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 போட்டுட்ருக்கணும் இல்லையா. ரெண்டு இருந்தது, ஒன்று வந்து அமேசான், இன்னொன்று வந்து மீஷோ இருந்தது. ஸோ எனக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸும் ரொம்ப 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 ஃபேவரேட், ரொம்ப பிடிச்சிருந்தது, வாவ் அப்படின் மாதிரி இருந்தது. நிஜமாமே ரெண்டு சைட்லேயும் பண்ணப்போ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஸோ என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கேன், எப்படியெல்லாம் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக அமேசான் ஷாப்பிங் ஹால் வீடியோ முன்னாடி வந்துடும், அப்புறம் மீஷோ வந்து கொஞ்சம் அந்த இந்த கம்மிங் வீக்கில் வந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது, ஆனால் எடிட் பண்ண சுத்தமாக டைமே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் தன்மை குட்டியோட பர்த்டேக்கெல்லாம் வந்து நிறைய விஷஸ் சென்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது உங்களோட விஷஸை பார்த்தோடனே. அண்ட் தன்மை குட்டிக்கும் வந்து சொன்னேன், இந்த மாதிரி எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே குட்டி பாப்பா வந்து தேங்க்யூ சொல்ல சொன்னாங்க. ஸோ எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ். போயிட்டு வந்துட்டு டின்னர் பண்ணோம். டின்னர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு பிளானு. ஸோ போயிட்டு வந்துட்டு அங்கேருந்து ஏதாச்சும் தேடி பிடிச்சி ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டு குழம்பா செஞ்சிடலாம், கிரேவி இது பண்ணிடலாம் அப்படின்னு பிளானு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து பழமுதிர் போனோம். இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து கிளம்ப போகிறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ இந்த மாதத்தோட ஃபஸ்ட்டு க்ராசரி ஷாப்பிங் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரை, பூசணிக்காய், பீட்ரூட்டு, இது லெட்யூஸு, அப்புறம் சேமியா. எங்கள் ரெண்டு பேத்துக்கும் தான் பாப்பா அதிகமாக சாப்பிடுவோம். சேமியா, அப்புறம் பெரிய வெங்காயம், ஆப்பிள், கேரட், முள்ளங்கி, ஆக்டிவ் பாப்கார்ன், யாக்குள், தன்மை குட்டிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறமேட்டு மஞ்சள் பூசணிக்காய், இது என்ன மலைப்பழமா, அது என்னது மலைப்பழம், அப்புறம் இது வந்து மஷ்ரூம், இது வந்து தட்டை மஷ்ரூம் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதில் என்ன எழுதியிருக்குன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது என்னது, யோ உப்புக்கடலை. அப்புறம் பார்த்தோன்னே நல்லா செம்ம டெம்டிங்காக இருந்தது கோச்சாப்பழம், தேங்காய், இதுவும் இந்த மஷ்ரூம், அப்புறம் சோளமாவு, தன்மை குட்டிக்கு டார்க் ஃபேண்டசி ஒன்று, அதுக்கப்புறம் இது சோக்கோ பை, இந்த ஃபார்ம் லைட்டோட, இந்த ஃபார்ம் லைட்டோட 5 seeds டைஜஸ்டிவ் பிஸ்கட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் காக்ரா, அப்புறம் இடிச்ச உருண்டை, எள்ளு உருண்டை, இது தன்மை காப்பப்போ ஏதாச்சும் ஸ்நாக் வேணும்னு கேட்டால் அதை எடுத்து கொடுப்பேன். அப்புறம் தேங்காய் பண்ணு, இது வந்து இதுவும் வந்து பிரெட்டு, லேஸ் சிப்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பாப்பாவுக்கு வேண்டி வாங்கியிருக்கேன். இந்த கேக் வந்து நான் ப்ளம் கேக் வந்து சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால் இந்த ரேசன்ஸ் அண்ட் நட் கேக் வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து க்ராசன்ட்டு, ப்ரொக்கோலிஸ், பீக்கங்கா, இது என்னது குக்கும்பர், இது வந்து பீஸ், இன்னும் தோல் உரிக்கணும், சக்கரவள்ளி கிழங்கு, இஞ்சி, அப்புறம் டொண்டொடைன். இந்த சீசன்லையும் நமக்கு மாம்பழம் கிடச்சிருக்கு, அதனால் நாங்கள் அள்ளி போட்டு வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் அந்த சைடு வந்து எனக்காக ஆல்மண்ட் மில்க்கு, உருளைக்கிழங்கு, கேபேஜு, அதுக்கப்புறமேட்டு வந்து ரெண்டு மாங்காய் வாங்கினாச்சி, ஒரு மாம்பழம் வாங்கினோம், இன்னொரு மா சத்தப்படுத்த இல்லைடா, அது ஊருக்காக மன மாம்பழம். ஓஹோ, ஓகே, ஒரு ஊறுகாய் வாங்கினா ஒரு ஊறுகாய் ஃப்ரீ ஆச்சியில், உங்கள் பக்கத்து கடைகள்லையும் அவைலபிளாக இருக்கும், நீங்களும் போய் கிராப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், மாம்பழம், மாம்பழம் ஐயரோட டொமேட்டோ கார்லிக் பிக்கிள்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பாட்டில் நான் முடிச்சுட்டேன், மறுபடியும் இதை வந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக வேண்டி ஆல்மண்ட் மில்க், இது தன்மை குட்டிக்காக, இது ரெண்டு சோடா, அதுக்கப்புறமேட்டு பெரிச்சம்பழம், அப்புறம் என்னோடய யோகா, இல்லை அது நட்டெல்லாம் இருக்குது,
இது வந்து நான் வந்து அந்த யோகா பார்ல இருந்து அந்த கிரன்ச்சி டிலைட்னு ஒன்று இருக்கு, அது வந்து கான்ஃப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். அதை நான் உங்களுக்கு போன வீடியோலே நான் காமிச்சிருக்கேன், அதை மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா கார்ட்டன் பாக்ஸ் அங்கேயே பிச்சு தூக்கி போட்டுட்டோம், ஏன்னா வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த மந்தோட எங்களோட க்ராசரி ஷாப்பிங், ஃபஸ்ட்டு க்ராசரி ஷாப்பிங். எது எது இல்லையோ அதது தேவையானது நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். ரெசிபி காலான் வச்சு இன்றைக்கி வந்து கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து கிடைக்கிறதே ரொம்ப ரேர், இந்த மழை டைமில் தான் வந்து இந்த மாதிரி இந்த சிப்பி காலன்லாம் வந்து கிடைக்கும். ஸோ நேற்று பார்த்தோன்னே டக்குன்னு வாங்கிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ ரெண்டு போட்டால் தான் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஒரு பேக்கெட்டே வந்து நமக்கு 40 ரூபாய்க்கு பழமுதலில் வந்து கிடைக்குது. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு, அதாவது நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் 20 ரூபா இருந்தது, இப்போ விலை பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் த மடங்கு ஆகிடுச்சு. தண்ணி ஸ்கூல் படிக்கிறாங்க இப்போ வந்து 40 ரூபா. ரைட்டோட இந்த விலைவாசியெல்லாம் ஏறி போச்சு இல்லையா. இது வந்து பொரியல் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், பட் இவர் வந்து சொன்னால் இல்லை எனக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ணால் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னாரு. சரி, கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இப்போ எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ வாஷ் பண்ண போகிறேன். ஸோ இதை கட் பண்ணி இதுக்குள்ளார போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, இப்போ நான் வந்து போட போகிறது பட்டை, 2 கிராம்பு சோம்பு, அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து சேர்த்து போகிறது பார்த்திங்கன்னா வெங்காயம், பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். இது வந்து ஒரு 2.5 வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன், பெரிய வெங்காயம். அடுத்தது இப்போ பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன், இதையும் நல்லா வதக்கிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா சாட்டி பண்ணிடலாம். அடுத்தது 2 நாட்டு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்கு வேண்டிய நம்ம வந்து கல் உப்பு வந்து போடலாம், சீக்கிரமாக வந்துடும். இது இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து தேவையான பொடியெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இடையில டைம் கிடச்சது, அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீஸெல்லாம் அதாவது பச்சை பட்டாணியெல்லாம் வந்து உரித்து இந்த மாதிரி ஒரு டப்பர்வேர் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சிட்டேன். இந்த டப்பர்வேர் கண்டெய்னர் ஆல்ரெடி நான் வந்து சொன்னேன் எங்கேருந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அனிதான் இருக்கவங்க இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு டப்பர்வேர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து வந்து உரித்து இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் கிட்டே உங்களுக்கு கிடையாது. நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். அப்பப்போ உங்களுக்கு தேவையான சப்ஜிக்காகட்டும் இல்லை வந்து க்ரீன் பீஸ் மசாலா எதை உங்களுக்கு எப்பப்போ பீஸ் தேவைப்படுதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன், அதுக்கப்புறம் மிளகாய் தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் வந்து சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு, மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். செம்ம வாசம், ஓ வாவ், நாக்கில் எச்சில் ஊறுது. இந்த சிப்பி காலன்லாம் வந்து இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக வந்து பிரித்து விட்டுட்ருக்கேன், பிகாஸ் இப்படி இருக்குது இல்லையா, தட்டையாக போட்டால் நல்லா இருக்காது, அதனால் இப்படி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் ஒரு கையில் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஒரு கையில் வந்து ஃபோன் பிடிச்சிட்ருக்கேன், இன்னொரு கையில் வந்து இப்படி உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு கையும் யூஸ் பண்ண முடியல, ட்ரைபாடும் வந்து அவசரத்தில் கிடைக்கல. எங்கேயும் வந்து வீடு வந்து நீங்களே பார்த்தீங்கல்ல, இந்த தீம் ஒர்க்லாம் பண்ணும்போது, அதாவது பாப்பா பர்த்டேக்கு டெக்கரேஷன் பண்ணும்போது நான் பத்திரமாக இருக்கட்டும்னு ஒரு பக்கம் கொண்டு போய் வச்சா அந்த பத்திரத்தை இப்போ நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இப்படி வந்து பிச்சு பிச்சு இப்படி வந்து போட்டுக்கலாம்.
ஈஸியாக வந்துடும். நமக்கு இப்படி உரிச்சாலே அப்படியே அந்த லேயர் லேயராக ஒன்றுனா வந்துடும். ஸோ நம்ம நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேவையான விதத்தில் நம்ம வந்து பண்ணிக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது இப்படி பிச்சும் போதே ஈஸியான ஒரு ஒர்க்கு, கத்தி கித்தி எதுவுமே தேவையில்லை, கையை வச்சு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். எனக்கு இந்த மாதிரி இந்த ரொம்ப லைக் கத்தியை வச்சு வேலை பண்ணுறது ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். அது கேரட்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குமா, அதை கட் பண்ணுறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி ஈஸியான எல்லா காயும் ஈஸியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமே. ஸோ இப்படி பாருங்கள், அழகாக வந்து பிச்சு எல்லாத்தையும் வந்து பிச்சு பிச்சு இங்கே வச்சுருக்கேன். இது வந்து அழகாக பிச்சு பிச்சு இதுக்குள்ளார போடுறேன். ஸோ இப்போ நான் வச்சுட்டு ஃபுல்லாக பிச்சு முடிச்சுட்டு அப்புறம் காமிக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் இது பார்த்திங்கன்னா நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அந்த சிப்பி காலனை வந்து இதில் போட்டுடலாம். இது ஆக்சுவலாக சுருங்கிடும் இவ்வளோ இருக்கே அப்படின்னு மாதிரிலாம் யோசிக்க வேணாம். இது ரெண்டு இந்த சிப்பிக்காலான் அப்படியே வந்து சுருங்கி சுருங்கி அப்படியே வாடி போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே மேலாப்பில் மேரினேட் பண்ணிடலாம். இப்போ தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம், நல்லா சுருண்டுரும். அப்புறமேட்டு நம்ம கலர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எவ்வளோ போட்டோம் பாருங்கள், எல்லாமே சுருங்கி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னுமே இது கொஞ்ச நேரம் வந்து வேக விடலாம். நான் மீடியம் ஃப்ளேமில் வந்து இதை வேக விட போகிறேன். கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். அண்ட் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்க பார்க்க போகிறேன். பார்த்துட்டு தேவையானதெல்லாம் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5-10 நிமிஷம் வந்து கொதிக்கி விட்டுடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையெல்லாம் தூவியாச்சு. இப்போ நம்மளோட கிரேவி ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் தோசைக்கு எல்லாம் வந்து பெஸ்ட் காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கொதிச்சிட்ருக்கு. மீன்வேல் நம்ம வந்து சப்பாத்தியும் திரட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு எடுத்திருந்தேன். அது பண்ணும்போது தான் எனக்கு தோணுச்சு, ஏன் வெறும் சப்பாத்தி போடுறதுக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் வேறு ஏதாச்சும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்போ சரி என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு சுற்றியும் முற்றியும் பார்க்கும்போது ஓகே நம்ம மல்டிக்ரெயின் சப்பாத்தி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. மல்டிக்ரெயினுக்கு நான் வந்து சரி பார்லே பவுடர் வந்து எடுத்துக்கலாம். பார்லே பவுடர் வந்து அரைச்சி ரொம்ப நாளாக வச்சுருக்கோம், ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சளிச்சிட்டு அந்த சப்பாத்தி மாவில் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது கடலை மாவும் எடுத்துக்கிட்டேன். கடலை மாவு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பக்கோடா அந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம்ஸில் தான் வந்து வறுத்து பொரித்து சாப்பிடுவோம் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கடலை மாவு தோசை ஆகட்டும் இல்லை கடலை மாவு சப்பாத்தியெல்லாம் போட்டோன்னா வச்சுக்கோங்களேன் வெயிட் லாஸ்க்கு ஆகட்டும் இல்லை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு. ஆக்சுவலாக இதோட ரேஷியோ வந்து உண்மையாக சொல்ல போனால் நான் குத்துமதிப்பாக தான் எல்லாத்தையும் வந்து போட்டேன். எப்படி வரும் வராதுன்னு ஒரு ஹெசிடேஷன்ல தான் போட்டேன். பண்ணி பார்ப்போம், வந்தால் நெக்ஸ்ட் டைம் வந்து ரேஷியோட உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எப்படி எல்லாம் போடணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து என்னோட கண்ணளவு கையளவு அது மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் போட்டு ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும் இல்லையா, அதாவது பிசைஞ்சு நல்ல உருட்டையாக எடுத்து கொண்டு வரணும். ஸோ அதுக்கு தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு எடுத்து கொண்டு வந்துட்டேன். கொஞ்சம் பயம் இருந்தது நல்லாயிருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாவு இதுக்கு வந்து பதத்துக்கு குழச்சி கொண்டு வந்து வச்சுட்டேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்டிங் பீரியட் விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஒரு நல்ல கையளவுக்கு வந்து நல்ல பெரிய பெரிய உருண்டையாக எடுத்து மாவில் போட்டு அதாவது நம்ம கோதுமை மாவை வந்து முக்கி எடுத்து அதுக்கப்புறமேட்டு வந்து நல்லா திரட்டி விட்டேன். ஈஸியாக இருந்தது, திரட்டுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறம் தவா வந்து சூடான பிறகு நான் வந்து நெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் விடலை, நெய் எண்ணெய்க்கு பதிலாக வந்து நெய் விட்டுட்டு இந்த சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்தேன். அதுவும் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. மேலே முட்லி முட்லியெல்லாம் பபிள்ஸ் பபிள்ஸ் மாதிரி வந்தது. ஒரு சிலதெல்லாம் வந்து பொந்தி அதாவது நல்ல புஃப்னு வந்துச்சு. பார்க்கவே வாவ் சூப்பராக இருக்கே அப்படின் மாதிரி இருந்தது. அப்புறம் பிச்சு பார்த்தா சாஃப்டாக இருக்குமா இல்லையா அப்படின்லாம் பயம் இருந்தது. பட் பிச்சு பார்த்து சாப்பிட்டவங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்னொரு பயம் என்னடானா இது அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அவரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு வந்து என்னை வந்து பாராட்டினார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆக்சுவலாக இது ரெண்டுமே அதாவது அந்த
சப்பாத்தியும் வந்து சூப்பராக வந்திருந்தது. அந்த சிப்பி காலன் கிரேவியும் வந்து சூப்பராக இருந்தது. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் இருந்தாலும் வந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. டெஃபினட்டாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா, நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரி ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை எடுத்து நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி வந்துச்சுன்னு கூடயும் வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸெல்லாம் இனிமேல் வந்து ஷேர் பண்ணுறேன். சரியா மை ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், டேக் கேர், டாட்டா, பை பை.